ओं तत्पुरुषाय पद्मके भग्गरतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। आदित्यायश सोमाय मंगलाय बुधायश गुरु शुक्र शनियभ्यश्च राघव केदव नमः। उलग मक्कल अनैवरुक्कुम राजयोग अन्बु वणक्कम। निगழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணும்ங்கற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்। நான்கு ஆறு 2020 சார்வரி வருடம் வைகாசி மாதம் 22 வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி திரையோதசி। அதிகாலை 3:31 பின்பு சதுர்த்தசி। நட்சத்திரம் விசாகம்। மாலை 6:35 பின்பு அனுஷம்। நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை। மதியம் 12:30 1:30 வரை। ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை। யமகண்டம் காலை 6 7:30 வரை। குளிகை காலம் காலை 9 10 மணி 30 வரை। இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி அசுபதி। வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4 விதி எண் 5 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம்। மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வீக பற்று அதிகமாகக்கூடிய நல்ல நாள்। 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ஏற்றங்கள் அதிகரிக்கும்। பாதகஸ்தானத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகம் இருக்கிறதுனால பண வரவு அதே சமயத்தில் தன வரவு மிகுதியாகும்। குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும்। கணவன் மனைவியிடையே அன்பும் அரவணைப்பும் பாசமும் மிகுதியாகும்। குழந்தை வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும்। நல்ல பழக்க வழக்கங்களை நாடி செல்லக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும்। அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான வாழ்க்கையை மேலும் அழகாக்க முயற்சிப்பது நல்லது। இன்றைய வழிகாட்டு தெய்வம் சீதாலட்சுமி। அதிர்ஷ்ட எண் 7। அனுகூலமான வர்ணம் கருப்பு। அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கே। ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யோசித்து செயல்படாமல் நேசித்து செயல்பட வேண்டிய நேர்த்தியான நாள்। ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும்। தனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும்। வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு லாபம் மட்டுமல்ல வெகுமதியான ஒரு அமைப்பும் அதிகரிக்கும்। விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் நல்ல நல்ல சூழ்நிலைகளையும் நல்ல விதமான வெற்றிகளையும் சந்திக்க முடியும்। அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வாழ்க்கை அற்புதமானது எளிதானது என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது। இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமலிங்கேஸ்வரர்। அதிர்ஷ்ட எண் 6। அனுகூலமான வர்ணம் காவி। அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே சி। மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புகழ் கிடைக்க வேண்டிய பூரிப்பான நாள்। பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ஜென்ம ராசியில் புதன் பகவானும் சப்தமஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறதுனால காலத்திற்கு தகுந்த கோலம் போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி தொழிலோ அல்லது வியாபாரமோ அல்லது சுய சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கிறது நல்லது। மற்றவர்களை நம்பி இராமல் மற்ற உத்தியோகத்தை நம்பி இல்லாமல் சொந்தமாக ஏதாவது ஒரு தொழிலில் முயற்சிக்கிறது நல்லது। அது தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம்। எது எப்படி இருந்தாலும் எதிரிகளே இல்லாத யதார்த்த வாழ்க்கைக்கு முயற்சிக்கிறது நல்லது। இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜராஜேஸ்வரி। அதிர்ஷ்ட எண் 3। அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி। அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம்। கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்। ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல் ரீதியான தொந்தரவுகள் குறையும்। 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும்। கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அலைமோதும்। பயணங்கள் மூலமாக பண வரவு மிகுதியாகும்। அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கான பயிற்சி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது। இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டு மாரியம்மன்। அதிர்ஷ்ட எண் 2। அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள்। அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம்। சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் தவிடுபடியாகி ஏற்றத்தை காணக்கூடிய யதார்த்தமான நாள்। உபஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால சாதாரணமாக தொழிலாளியாக உள்ளவங்க கூட முதலாளியாகக்கூடிய முன்னெச்சரிக்கையான சூழலை சந்திக்க முடியும்। அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும்। இருக்கிற தொழிலில் வந்து ஓரளவு மேன்மைகளையும் லாபங்களையும் சந்திக்க முடியும்। கூட்டுத் தொழிலில் உள்ளவங்க தனித்து பிரிந்து ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகமாகும்। எது எப்படி இருந்தாலும் கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தகுந்த உபயோகமான உதவிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும்। அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இழந்தது எதுவாக இருந்தாலும் மீட்டு விடலாம் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது। இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜெகதாம்பாள்। அதிர்ஷ்ட எண் 4। அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை। அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே டபிள்யூ। கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள செய்தி கிடைக்கக்கூடிய மாற்றமான நாள்। जन्म राशिक्कु सप्तम स्थानाधिपति गुरु भगवान नीचभंग राजयोगत्तोडु इरुक्किरदनाल निनैच्च कारियम फलितमागुम नींगल निनैक्किरदु न्यायमानदाग इरुंदाल अदु कंडिप्पाग नट्टमिल्लामल नैरवेरुम तिरुमण वयदिल उल्लवर्गलुक्कु तिरुमण पेच्चु उरुदियागुम तिरुमणम मुडिंदु मरुमणत्तिर्क्कु एदिर्नोक्कियुल्ल अदावधु तिरुमण वाल्क्कैयिल पिरिवु एर्पट्टु मरुमणत्तै एदिर्नोक्कियुल्ल बाक्यवदि बाक्यवान्गलुक्कु कूड नल्ल तिरुमणम अमैयक्कूडिय वाय्प्पुक्कल उरुवागुम नीण्ड नाळाग पुत्तर पेर इल्लाद बाक्यवदिगलुक्कु पुत्तर पेर उरुवागुम अद्भुतम मिगुंद इंरैय नाळिल एदर्क्कुम अंजामल एदैयुमे இருக்காமல் வாழப் பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால ஆஞ்சநேயர். அதிஷ்டயன் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி எம். துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஏற்றமான நாள். ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால பல்வேறு வகையான அறிமுகம் அதிகமாகும். அதாவது அன்னிய தேசத்தில் உள்ளவங்களுடைய நட்பு கிடைக்கும். அன்னிய அதாவது தன்னுடைய மதம் இல்லாமல் வேற்று மதத்தவர் மூலமாக உங்களுக்கு நட்புகள் கிடைக்கிறது மட்டுமில்லாமல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். கூட்டு சேர்ந்து தொழில் செய்யலாங்கிற எண்ணங்கள் உருவாகும். தன்னிடம் வந்து தேவையான பணவசதி இல்லாமல் இருந்தால் கூட பணவசதிக்கு தகுந்த பக்குவமான நல்ல நட்புகளும் கூட்டுகளும் அறிமுகமாகக்கூடிய சூழல் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக தின்பண்ட சம்பந்தப்பட்ட அதாவது ஸ்நாக்ஸ் சம்பந்தப்பட்ட பேக்கரி சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட தானியம் சம்பந்தப்பட்ட வெஜிடபிள் காய்கறி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் டி. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவாக செயல்பட வேண்டிய நன்மையான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் உருவாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு அமையும். கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஒரு பற்றும் கல்வியின் மீது ஈடுபாடும் அதிகரிக்கும். குறிப்பாக உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவை நம்பி வாழ்வதை விட உழைப்பை நம்பி வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எம். தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதவியும் உதவியும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால வழக்கமான வேலைகளில் தேவையில்லாத குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் தெளிவான வகையில் சிந்தனை செய்யக்கூடிய அமைப்புக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சிந்தனைகள் செயல்படவும் சிந்தனைகள் சீராகவும் சூழல்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் கனமான தனலாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். இருக்கிற உத்தியோகத்தில் இருந்துகிட்டே சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு நம்பகமான நியாயமான எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு உருவாகும். அந்த எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய சந்தர்ப்பங்களும் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றம் ஒன்றுதான் மனக்கவலையை மாற்றும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் டபிள்யூ. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எச்சரிக்கையாக செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று மகர சனிக்கு நிகரச்சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான அமைப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஏற்றங்களை காண முடியும். அதே சமயத்தில் குடும்ப உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகக்கூடிய சூழல் உருவாகும். விவசாய பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க விவசாய துறைக்கு தேவையான கருவிகள் விற்பனை செய்கிறவங்க அதே சமயம் போர்வெல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பெருவாரியான ஒரு அமைப்பு பெருவாரியான ஒரு வகையில் வந்து சிறப்புகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டி திட்டி வாழ்வதை விட திட்டம் போட்டு வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பைரலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு தனித்து நிற்கக்கூடிய தனித்துவமான நாள். பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பணவரவு அதிகரிக்கும். உங்களுடைய சொந்த புத்தியை வெளிப்படுத்தி சொந்த உழைப்பை வெளிப்படுத்தி புத்தி கூர்மையோடு செயல்பட்டு பொன் பொருள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிதாக கடன் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அறவே தவிர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கிற கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் முதியோர்கள் சொன்னதையும் பெரியோர்கள் சொன்னதையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொன்னதையும் கேட்டு ஆலோசித்து அதன்படி நடக்கக்கூடிய பக்குவங்கள் அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலால் மாறுதல் உருவாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிருஷ்டி கணபதி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ். மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமும் பக்குவமும் வீரியமும் அதிகரிக்கும். வேண்டிய காரியங்களை வேண்டிய நேரத்தில் செய்யக்கூடிய திறமை பளிச்சிடும். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான நிகழ்வுகளை, குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத விட எதிர்காலத்திற்கு தேவையான விஷயங்களை திட்டமிட்டு சீர்படுத்தி செயல்படக்கூடிய பக்குவமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டத்தின் கர்ப்ப பையில்தான் அதிர்ஷ்டம் உருவாகிறது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்க்கநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். இது பொதுவான ராசி பலன் தான். உங்களுடைய ஜாதகத்தில் நவகிரகங்கள் எப்படி இருந்துகிட்ருக்குதோ, அதாவது கோச்சாரப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை தவிர்த்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில், அதாவது நவகிரகங்கள் எந்த மாதிரியான உச்சம், ராசி, அம்சம், வர்க்கோத்தமம் ஆங்கி வந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறிவிடும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகத்தையும் அதே சமயத்தில் உண்மையான அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சு, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் நினைவுபடுத்தி, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.